பண்ணும்போது எப்படி இருந்ததோ அது மாதிரியான அது இல்லை இல்லை எங்கள் ஸ்டோரிலாம் கிடையாது. நான் என்ன இதை எதிர்க்கலாம் மாட்டேன். எனக்கு அவங்க சொன்ன மாதிரி நான் என்னோட நான் வந்து எதிர்ப்பெல்லாம் கிடையாது. எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. கேமரா மேக்கிங்கும் நல்லாயிருக்கு. அது பார்க்கும்போது ஃபுல்லாக நேச்சுரல் அதிகமாக காமிச்சிருக்காங்க. நல்லா எடுத்திருக்காங்க சார். அதுதான் ஹிந்தி வேணுமா வேணாமா அப்படின்றத அவங்க முடிக்கல. வேணான்னு சொல்லியிருக்காங்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டு தயவு செஞ்சு யாரும் இது ஹிந்தி எதிர்க்கிறாங்களோன்னு நினைக்க வேணாம். இது அந்த மாதிரி படமே இல்லை. ஸோ இது பக்காவாக எல்லாருமே பார்க்கணும். எல்லாமே இருக்குது. எல்லாம் ரொம்ப என்கேஜிங் மூவி. அளவுக்குலாம் ஒஸ்ட்டுலாம் மூவி நான் எதையும் சொல்ல மாட்டேன். எல்லா மூவியும் ஓகே தான். எல்லாமே நல்லா தான் இருக்கும். படம்லாம் வந்து ஒஸ்ட்டு சொல்ல முடியாது. பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம் தான். பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது, தாராளமாக பார்க்கலாம் சார். ஆக்சுவலி ஹிந்தி மட்டும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப டீஷர்ட்லாம் போட்டுட்டு நம்ம ஒரு டைம்லலாம் வந்து ட்விட்டர்லலாம் போட்டுட்டு நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போது பிளஸ் என்னது 5 பிளஸ் ஓடிடிஸ், 800 பிளஸ் பிளாக் பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் மல்டி பிளஸ் லாங்குவேஜஸ்லயா. எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ், வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா ஓடிடிய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு ரூபாய் தான். ஓடிடி பிளஸ் டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப், உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். ஒரு பீரியட் மூவிங்கிறது வந்து இட் வாஸ் எவிடென்ட். என்னன்னு சொன்னால் இந்த பழைய தில்லா நமக்கு நம்ம அந்த இது வரும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு நல்லா அந்த இதை கீப்அப் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பேங்கோட கவுண்டர்ஸ் அது இது எல்லாம் பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி பக்கத்தில் கூட நடித்த நடிகர்கள் எல்லாம் ரொம்ப நல்ல தேர்வு, ரொம்ப நல்லா பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ அந்த அவருடைய உட்பியாக வந்த அந்த அவர் பேர் எனக்கு தெரியல, அவர் வந்து எல்லாம் வெறுப்பு வர மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ அதுவே அவருடைய வெற்றி தான் நிச்சயமாக. ஃபார் அ ஃபர்ஸ்ட் மூவி வந்து இட்ஸ் அ குட் மூவி. இதில் வந்து எந்த கருத்தும் அவங்க திணிக்கல கடது. அவங்க சொன்ன மாதிரியே நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம். என்ன அல்டிமேட்டாக வந்து கல்யாணம் தான் பெண்ணுக்கு அப்படிங்கிற ஒரு இதை வந்து அவங்களும் திணிக்காமல் விட்டது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படத்தில் நிறைய காமெடி சீன்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வெல் நான் எனக்கு அது புரியலை. எனக்கு எது காமெடிங்கிறத நாட் லைக் தட் நான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. அதனால் வந்து மேபி நம்மளுக்கு அந்த அளவுக்கு இதாக ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் ஸ்லோ, பட் ஓகே சம்திங். நாங்கள் என்ன இது வரப்போகுதுன்னு உட்காந்துட்டு இருந்தோம், வந்துட்டு நைஸ். படத்தோட ட்ரெயிலர் பார்க்குறப்ப வந்து ஹிந்தி திணிப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க ட்ரெயிலரில். அது இந்த படத்தோட படத்தில் இருக்கா இல்லை அதை எப்படி காட்டியிருக்காங்க? இல்லை இல்லை எனக்கு அது தெரியல. அவர் நிறையா இது எடுத்திருக்காரு, அதனால் எதில் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு ரொம்ப சந்தோஷமானது என்னன்னு சொன்னால் அவங்க எழுதினது தான். நான் ஐம் ஆல்சோ அ ரைட்டர். என் பேரும் கேபி தான், நான் கே பத்மஜா. நான் கேபி கேபின்னு சொல்லும்போது என்ன நான் என்ன மாதிரி ரைட்டர் அப்படின்னு நினச்சேன். ஐ லைக் இட், நல்லா இருந்தது. என்னோடய பீரியட் இப்போது ஆக்சுவலாக நான் அந்த வயசில் இருந்தபோது நான் பேங்க்கில் ஜாயின் பண்ணும்போது எப்படி இருந்ததோ அது மாதிரியான அது இல்லை இல்லை எங்கள் ஸ்டோரிலாம் கிடையாது. நான் என்ன இதை எதிர்க்கலாம் மாட்டேன். எனக்கு அவங்க சொன்ன மாதிரி நான் என்னோட நான் வந்து எதிர்ப்பெல்லாம் கிடையாது. எல்லாமே சார் எம்எஸ் பாஸ்கர் அவர் ஜீனியஸ். அவர் வந்து இந்த படத்தில் அடக்கியே வாசிச்சிருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு வந்து வேலை இல்லையோன்னு கூட தான். ஏன்னா அவர் ஒரு செகண்டில் 1000 உணர்ச்சிகளை வந்து முகத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு திறமையான ஒரு குணாதிசய நடிகர் அவர். கீர்த்தி சுரேஷ் வந்து அடுத்த வீட்டு பொண்ணு மாதிரி ரொம்ப அருமையாக, பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எனக்கு ஆல்சோ அவங்க தேவசேனா கூட ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. ஆஸ் யூஷுவல் அவங்க வந்து காஸ்டியூம்ஸ் அவங்க நினைக்கிறேன் பூர்ணிமான்னு நினைக்கிறேன் அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்ல வேலை சண்டேலாம் இல்லாமல் இருக்குது, அது ரொம்ப ஒரு வரவேற்கிறதுங்க. எஸ் அஃப்கோர்ஸ் 100% வந்து பார்க்குறேன். எல்லோரும் படம் நல்லா இருந்துச்சுங்க சார். ஃபஸ்ட்டு பாட்டு ஒன்றும் புரியல, செகண்ட் பாட்டு வந்து அப்படியே போச்சு. ஹிந்தியை பற்றி ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் ஒரு டைம் பார்க்கலாம்.
படத்தோட ட்ரெய்லர் வந்து நிறைய விஷயம் காட்டிட்டாங்க, இருக்கா இல்லை காமெடியாக கொண்டு போயிட்டாங்க? ஆக்சுவலாக படத்தோட நேமுக்கும் படத்துக்குமே சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. முதல்ல படத்தோட நேம் வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் ஏதாவது சூஸ் பண்ணியிருக்கலாம், ஒன்று ஹிந்தியாவது வச்சுருக்கலாம், இல்லை தமிழாவது வச்சுருக்கலாம், எதுவுமே இல்லாமல் படத்தோட டைட்டில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ரகு தாத்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல். ஒன்ஸ் பார்க்கலாம் சார், ஒரு டைம் பார்க்கலாம், படம் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஒன்றுமே புரியல, செகண்ட் பார்ட்டு நல்லா கொஞ்சம் காமெடியாக நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. கேமரா மேக்கிங்கும் நல்லாயிருக்கு, அது பார்க்கும்போது ஃபுல்லாக நேச்சுரல் அதிகமாக காமிச்சிருக்காங்க, நல்லா எடுத்திருக்காங்க சார். அதுதான் ஹிந்தி வேணுமா வேணாமா அப்படின்றத அவங்க முடிக்கல, வேணான்னு சொல்லியிருக்காங்க வேணும்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் ஹிந்தியும் வேணும் தானே, எல்லா மொழியுமே தெரியணும்ல, அது நல்லா தான் சார் இருக்கு. ஓகே தான் சார், ஓகே தான், பரவாயில்ல, ஓகே தான், எல்லாமே நல்லா தான் சார் பண்ணியிருக்காங்க. யாரையுமே இதில் வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லா தான் பண்ணியிருக்காங்க, எல்லா கேரக்டருமே ஓகே தான், எதுவுமே இதில் போர் ஃபஸ்ட்டு தான் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, மற்றபடி படம் சாங்கு மேக்கிங் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆ பார்க்கலாம் சார், நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ் தான் இருந்தது. இது வந்து பேரை வச்சுட்டு இது ஹிந்தி எதிர்ப்போ ஹிந்தி திணிப்போ அது மாதிரிலாம் யாரும் தயவு செஞ்சு இது பண்ணி பார்க்க வேண்டாம். இது வந்து எல்லாருமே பார்க்கலாம், அதாவது ஹிந்தி எதிர்க்கிறவங்களும் பார்க்கலாம், பிடிச்சவங்களும் பார்க்கலாம், எல்லாரோட இதுவும். இது வந்து பேரை பார்த்துட்டு தயவு செஞ்சு யாரும் இது ஹிந்தி எதிர்க்கிறாங்களோன்னு நினைக்க வேணாம், இது அந்த மாதிரி படமே இல்லை. ஸோ இது பக்காவாக எல்லாருமே பார்க்கணும், எல்லாமே இருக்குது, எல்லாமே ரொம்ப என்கேஜிங் மூவி. இல்லை இல்லை கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக இல்லை, விறுவிறுப்பாக போயிட்டு இருந்தது அண்ட் லைவாக இருந்தது, நான் என்னமோ அதில் இருந்தால் மாதிரி இருந்தது, அந்த மாதிரி இருக்குது. அதுதான் அதை வச்சு, ஆமாம் இல்லை இல்லை அதுதான் சொல்கிறேன், அதை வச்சு யாரும் ஹிந்தி பிடிச்சவங்க பார்க்காமலாம் இருக்க வேணாம், தயவு செஞ்சு போய் பாருங்கள். பக்காவாக இல்லை, எல்லாமே பக்காவாக இருக்குது, எல்லா எல்லோரும் எல்லாமே பக்காவாக இருந்தது. கிளாஸ் மூவி, எல்லாருமே உட்காந்து பார்க்கலாம், குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்குது சார், ரொம்ப நல்லா இருக்குது, காமெடியாக எடுத்திருக்காங்க. டைட்டிலுக்கும் டைட்டிலுக்கும் அந்த உள்ளே கொண்டு வந்த ஒரு மெசேஜுக்கும் ஒரு சின்ன கனெக்ட் இருக்குது, நல்லா இருக்குது, படம் தாராளமாக பார்க்கலாம். லேக்லாம் இல்லை சார், லேக்னா எப்படி சொல்கிறது, ஸ்லோ கேட்குறீங்களா? ஸ்லோ மீன்ஸ் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு, அது கூட ஒன்றும் ரசிக்காதபடியெலாம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் தான் போச்சு, சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க என் பையனை சிரிச்சுட்டு, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றும் என்ஜாய் பண்ணி தான் பார்த்துட்டு இருந்தோம். காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு இதில், அதனால தான் நான் நின்று பேசுகிறேன், இல்லைன்னா நேரம் நான் பான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, டேரக்டர் எடுத்திருக்காங்க, படத்தை எடுத்திருக்காங்க, அது மரியாதைக்காக தான் நம்ம சொல்லணுமா இல்லையா, அதுக்காக தான் நான் நின்று பேசுகிறதே. இந்த யாரை பார்த்தாலும் பேச மாட்டேன், நான் நின்று பேசுகிற ஒரே விஷயம் எதுக்குன்னா ஒன்று இந்த மைக்குக்காகவும், இன்னொரு விஷயம் வந்து எடுத்துறதுக்காக அவங்களோட ரிவ்யூ ஒரு மரியாதைக்காக, அந்த டேரக்டருக்காகவும் சரி நடிச்சிருக்கவங்களும் சரி, பணம் தான் இல்லைன்னு சொல்லலை, அது ஒரு ரெஸ்பெக்ட், அந்த ஒர்க்குக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல, அதுக்காக தான் நின்று பேசுகிறேன். அதுக்கு நான் அந்த அளவுக்குலாம் ஒஸ்ட்டுலாம் மூவி நான் எதையும் சொல்ல மாட்டேன், எல்லா மூவியும் ஓகே தான், எல்லாமே நல்லா தான் இருக்கும், படம்லாம் வந்து ஒஸ்ட்டு சொல்ல முடியாது. பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம் தான், பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது, தாராளமாக பார்க்கலாம் சார். ஆக்சுவலி பற்றி ஹிந்தி மட்டும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப டிஷர்ட்லாம் போட்டுட்டு நம்ம ஒரு டைம்லலாம் வந்து ட்விட்டர்லலாம் போட்டுட்டு பயங்கரமாக உட்காந்த இடத்துல பேசிகிட்டு இருந்தோம், போராட்டம்லாம் செய்யலை இல்லையா, இந்த படத்தில் அவங்க போராடுவாங்க, அவங்க வந்து ஹிந்திக்கு மட்டுமே போராட மாட்டாங்க, ஃபெமினிஸ்டுக்கும் சேர்த்து போராடுறாங்க, அவங்களுக்கு அவங்களே போராடுறாங்க, அதுக்கு வந்து யாருமே சப்போர்ட் பண்ணல. ஹிந்திக்கும் திணிக்கும் போது எல்லோரும் வந்து போராட்டம் பண்ணுவாங்க அந்த படத்தில், இவங்களுக்குன்னு பேசும்போது இவங்க ஃபேமிலியில் வந்து அவங்க அண்ணா அண்ணின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, தேவதர்ஷினி மேம் இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்காங்க, அவங்க ஆஷ்யூஷுவல் எப்பவும் போல அந்த காமெடி ரோல் நல்லாயிருக்கும் இல்லையா, ஒரு குணச்சித்திரமான ஒரு காமெடி சொல்லுவாங்கள்ல, அதில் அழகாக பண்ணியிருந்தாங்க, அவங்க மூணு பேர் தான் அதில் சப்போர்ட்டாக இருக்காங்க அவங்களுக்கு, அதை வச்சு ஒரு கதை மூவ் ஆகுது, அதை அவங்க சப்போர்ட்டோட இந்த கதை அப்படியே மூவ் ஆகுது, படம் ரொம்ப நல்லாயிருக்கு, பார்க்கலாங்க தாராளமாக. ஃபேமிலியோட பார்க்கலாம், குழந்தைங்களுக்கு ரொம்ப தான் பிடிக்கும், என் பையனாக நல்லா சிரிச்சு தான் பார்த்துட்டு இருந்தான். ஃபைனலாக வந்து அந்த ஃபெமினிசத்துக்காக அதையும் சொல்லுவாங்க, எதுக்கு திணிக்கிறீங்க, எனக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு அது சில விஷயம் சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் வந்து திணிக்கிறாங்களே அதை கொண்டு வந்து விடுப்பாங்க. கிளைமேக்ஸ் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு, படம் அப்படியே போனாலும் வெளியே வரும்போது சிரிச்சுக்கிட்டே தான் வந்துட்டு, அப்படியே அந்த மைண்டை வந்து அப்படியே மாற்றி விட்டுருது, சில பேர் போருன்னு வரவங்கள அப்படியே சிரிக்க வச்சு அப்படியே வெளியே கொண்டு வந்துடுது. இப்போ உங்கள் என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது ப்ளஸ் 5 plus OTT, 800 plus blockbuster movies, 1 plus 2 plus 3 plus multi plus languages, exclusive movies, brand new web series, interesting ana short movies, ipdi naraya plus. Wait, idhila minus oru vishayamum irukku, matha ella OTTs-a vida
மைனஸ் பிரைஸ்ல. ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற ஓடிடி பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஓடிடி பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட் பிளஸ் பண்ணுங்க ஓடிடி பிளஸ் ஓட.